வணக்கம். நேர்கள் அனைவருக்கும் ஐபிசி தமிழ் செய்தி பிரிவின் நத்தார்த்தின நல்வாழ்த்துக்கள். இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களில் தொகுப்பு நேரம் நேரலை. நேரலையில் இணைந்து கொள்ளும் நான் நாகேஸ்வரன் ரமேஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். செல்வந்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் ஒரே விதமான நத்தார் பண்டிகையை வழங்குவதே தமது இலக்கு என ஜனாதிபதி தெரிவிப்பு. கிழக்கு முஸ்லிம்களை தவிர்த்து எட்டப்படும் இனப்பிரச்சினை தீர்வை ஏற்க முடியாது என வலியுறுத்தல். சீரற்ற வானிலை காரணமாக இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. போதைப் பொருளின் கேந்திரமாக தமிழகம் மாறி வருவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பணம் மற்றும் அதிகார பசியால் மக்கள் துன்பங்களை அனுபவிப்பதாக பரிசுத்த பாப்பரசர் விமர்சனம். தொடர்பது விரிவான செய்திகள். இயேசுபாலன் பிறப்பான நத்தார் பண்டிகையை தமிழர் தாயகம் உட்பட இலங்கை முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் கொண்டாடி வருகின்றனர். வடக்கில் ஜாழ்ப்பாணம், மன்னார், முல்லைத்தீவு, வவுனியா, கிளிநொச்சி மாவட்டங்களிலும், கிழக்கில் மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை மாவட்டங்களிலும் இடம்பெற்ற நள்ளிரவு திருப்பலியில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றுள்ளனர். யாழ்ப்பாணம் மறை மாவட்டத்திற்கான பிரதான நத்தார் நள்ளிரவு திருப்பலி யாழ் புனித மரியன்னை தேவாலயத்தில் இடம்பெற்றது. யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆண்டுகை தலைமையில் கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இதன்போது ஆலயத்தினுள் அமைக்கப்பட்டுள்ள இயேசு பாலனின் பிறப்பை வெளிப்படுத்தும் பாலன்குடில் ஆயர்களினால் ஒளியேற்றப்பட்டு விசேட ஆராதனைகள் இடம்பெற்றன. இந்த நத்தார் நள்ளிரவு திருப்பலியில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டு இயேசு பாலனின் பிறப்பை கொண்டாடி மகிழ்ந்தனர். கிறிஸ்தவர்கள் அதிகம் வாழும் மன்னார் மாவட்டத்தில் நத்தார் தின நள்ளிரவு திருப்பலி மன்னார் மறை மாவட்டத்தில் உள்ள தேவாலயங்களில் இடம்பெற்றுள்ளன. மன்னார் மாவட்டத்தின் பிரதான நத்தார் தின நள்ளிரவு திருப்பலி மாவட்டத்தின் முதல் பேராலயமான மன்னார் புனித செபஸ்டியார் பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் நள்ளிரவு திருப்பலி சிறப்பாக நடைபெற்றன. மன்னர் மறை மாவட்ட ஆயர் மேதகு இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் அருட்தந்தையர்கள் இணைந்து திருவிழா திருப்பலியை கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுத்தனர். மன்னர் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த பல ஆயிரக்கணக்கான மக்கள் நள்ளிரவு திருப்பலியில் கலந்து கொண்டதுடன் தேவாலயங்களுக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்கியுள்ளனர். கிறிஸ்து பிறப்பு நள்ளிரவு திருவிழா திருப்பலி பேசாலை புனித வெற்றி நாயகி தேவாலயத்தில் வெகு சிறப்பாக இடம்பெற்றது. தேவாலயத்தின் பங்குத்தந்தை அருட்தந்தை ஞானப்பிரகாசம் அடிகளார் தலைமையில் இயேசுப்பிரப்பின் திருவிழா திருப்பலி நான்கு குருக்கள் இணைந்து கூட்டுத் திருப்பலியாக சனிக்கிழமை இரவு 11:30 ஒப்புக் கொடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு பிள்ளையாரடி சியோன் தேவாலயத்திலும் நத்தார் தின ஆராதனைகள் தேவாலயத்தின் தலைமை போதகர் ரொஷான் மகேசன் தலைமையில் இடம்பெற்றது. இயேசுபாலனின் பிறப்பை பற்றிய பாடல்கள் பாடி இங்கு ஆராதனைகள் நடைபெற்றன. நீர்கொழும்பு கடற்கரை தெரு புனித செபஸ்டியார் தேவாலயத்தில் நத்தார் தின விசேட நள்ளிரவு ஆராதனை இடம்பெற்றது. அருட்தந்தை கயான் பிரசாந்த தலைமையில் நடைபெற்ற இந்த நள்ளிரவு ஆராதனையில் பெரும் எண்ணிக்கையிலான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மலேகத்தில் கிறிஸ்தவர்கள் நத்தார் பண்டிகையை மிக விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். மலேகத்தில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் விசேட ஆராதனைகள், கலை நிகழ்வுகள் என்பன இடம்பெற்று வருகின்றன. ஹட்டன் நகரத்தில் உள்ள திருச்சிலுவை தேவாலயத்தில் நள்ளிரவு 12:00 விசேட ஆராதனைகள் இடம்பெற்று அருட்தந்தை நியூமன் பிரீசினால் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இதில் அதிகளவான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது வழிபாடுகளில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது.
இந்த நிலையில் புத்தளம் அன்னை சாந்தமரியா ஆலயத்திலும் நள்ளிரவு 12 மணிக்கு கிறிஸ்துமஸ் ஆராதனைகள் இடம்பெற்றன. ஆலய அருட்தந்தை பயார்ஸ் கெனடி ஃபெர்னாண்டோவின் தலைமையில் கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இதன்போது ஆலயத்திற்கு உள்ளே மற்றும் வெளியே காவல்துறை மற்றும் இராணுவத்தினர் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. செல்வந்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் ஒரே விதமான நத்தார் பண்டிகையின் மகிழ்ச்சியை வழங்குவதே தமது இலக்கு என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இயேசு விரும்பிய மனிதநேயம், நல்லிணக்கம், தியாகத்தின் நற்செய்தி ஆகியன எங்கும் பரவி இந்த நத்தார் பண்டிகை மகிழ்ச்சிகரமானதாக அமைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கூறியுள்ளார். செலவுகளை குறைத்து எளிமையாக நத்தார் பண்டிகையை கொண்டாடுவோம் எனவும், துன்பப்படுபவர்களுக்கு எம்மிடம் எஞ்சியிருப்பதை கொடுப்போம் எனவும் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் மனித நேயத்தின் மதிப்பை கற்பிக்க அனைவருக்கும் அழைப்பு விடுத்துள்ளார் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். மாளிகை வீட்டுக்கும் ஏழை குடிசைக்கும் ஒரே விதமான நத்தார் பண்டிகையின் மகிழ்ச்சியை வழங்குவதே தமது அரசாங்கத்தின் இலக்காகும் எனவும் ரணில் விக்ரமசிங்கே கூறியுள்ளார். எனவே அனைவருக்கும் அன்பை பரப்பும் மற்றும் மனித நேயத்தை பகிர்ந்து கொள்ளும் குடிமக்களாக இந்த பண்டிகை காலத்தில் அனைவரும் தமது சமூக பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு உறுதியளிக்க வேண்டுமெனவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். அன்பையும் மனித மாண்பையும் மனித நேயத்தையும் மதிக்கும் ஒரு சமுதாயத்திற்கான புதியதோர் அடித்தளமாக நத்தார் பண்டிகையை ஆக்கிக் கொள்வோம் என ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அது ஒடுக்கப்பட்ட மக்களை அதிலிருந்து விடுவித்து சிறந்ததோர் சமுதாயத்தை உருவாக்க தன்னை அர்ப்பணித்த இயேசு கிறிஸ்துவின் போதனைகளின் அடிப்படையிலான உண்மையான காலத்தின் தேவையாகும் எனவும் நத்தார்தின வாழ்த்துச் செய்தியில் அவர் கூறியுள்ளார். வெறுப்பையும் குரோதத்தையும் ஒழித்து மோதல்கள் தீர்க்கப்பட்டு பொருளாதாரம் மற்றும் உணவு பயிர்கள் செழித்து விளங்கும் சுயேட்சமானதொரு இலங்கையை கட்டி எழுப்புவதற்கு இந்த நத்தார்தினத்தை மற்றொரு ஆரம்பமாக ஆக்கிக் கொள்ள முடியும் எனவும் தினேஷ் குணவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். அமைதி, சமாதானம், சமத்துவம் போன்ற அற்புதமான போதனைகளின் அடிப்படையில் ஏனையவர்களுக்கு உதவுவதன் மூலம் நத்தார் பண்டிகையை அர்த்தமிக்கதாக கழிப்போம் எனவும் ஸ்ரீலங்கா பிரதமர் தெரிவித்துள்ளார். உலகின் அமைதியின் செய்தியை எடுத்துரைத்து மனிதர்கள் அனைவரையும் தீமையிலிருந்து காப்பாற்றுவதற்காக உலகிற்கு வந்த சமாதான தூதரான குழந்தை இயேசுவின் பிறப்பு உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசர் கூறியுள்ளார். அன்பு, சமாதானம், சகோதரத்துவம் என்ற கருப்பொருளை கொண்ட உன்னதமான நத்தார் பண்டிகை கிறிஸ்தவர்களின் சமய பண்டிகை மட்டுமல்லாது இனம், மதம், குலம், நிறம், சிறியவர்கள், பெரியவர்கள் என்ற பாகுபாடின்றி உலகம் முழுவதிலும் உள்ள எண்ணற்ற மக்களால் கொண்டாடப்படும் கலாச்சார விழாவாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நத்தார் பண்டிகையை முன்னிட்டு இலங்கை சிறைச்சாலைகளில் இருந்து 309 சிறை கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 6 கைதிகள் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். நத்தார் பண்டிகையை முன்னிட்டு 3 பெண் கைதிகள் உட்பட 309 சிறை கைதிகள் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு இன்று விடுவிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் சிறைச்சாலைகள் திணைக்களம் நேற்று அறிவித்திருந்தது. சிறிய குற்றங்களுக்காகவும் வேறு காரணங்களுக்காகவும் தண்டனை பெற்றவர்களுக்கே மன்னிப்பு வழங்கப்படுவதாக திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 6 கைதிகள் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். சிறு குற்றச் செயல்கள் மற்றும் தண்டப்பணம் செலுத்தாமை போன்றன காரணமாக வவுனியா விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகளுக்கே பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலை அத்தியட்சகர் எஸ் இந்திரகுமார் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் குறித்த கைதிகளுக்கு ஆலோசனை வழங்கி அவர்களை விடுவித்து வழியனுப்பி வைத்துள்ளனர். ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடனான இனப்பிரச்சினை தீர்ப்பு பணியத்தில் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளுக்கு இடையில் இதுவரை ஒருமித்த கருத்து எட்டப்படாமல் இருக்கின்றமை குறித்து தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மலநாதன் கவலை வெளியிட்டுள்ளார். அத்துடன் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடனான பேச்சுக்களில் சர்வதேச நாடுகளின் மத்தியஸ்தம் அவசியம் எனவும் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
தற்பொழுது நாட்டினுடைய புதிய ஜனாதிபதி தமிழ் மக்களுக்குரிய தீர்வை நோக்கிய அறிவிப்பை அல்லது முன்மொழிவை அவர் பல இடங்களில் கூறியிருக்கிறார். அவர் கூறுவதற்கு சர்வதேச நாடுகளுடைய அழுத்தங்கள் காரணமாக இருக்கலாம். ஏனென்றால் இன்று இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடியை சர்வதேச நாடுகளுடைய உதவி இல்லாமல் இலங்கையால் பொருளாதார நெருக்கடியை மீள முடியாது. ஆகவே சர்வதேச நாடுகளை திருப்திப்படுத்துவதற்கு நாட்டினுடைய ஜனாதிபதி இந்த முன்மொழிவை முன்வைக்கக்கூடும். ஆனால் என்னை பொறுத்தவரையில் முதலில் தமிழ் கட்சிகள், வடக்கு கிழக்கில் இருக்கின்ற மத தலைவர்கள் முதலில் ஒரு வரைவுக்கு முதலில் உங்களுக்குள் ஒரு இணக்கப்பாடு வேண்டும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வரைவு தொடர்பாக, ஒவ்வொரு தீர்வு திட்டம் தொடர்பாக கதைப்பதென்பது அவர்கள் தங்களுடைய கட்சியை நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்று கதைக்கிறார்களோ தெரியாது. என்னை பொறுத்தவரையில் தமிழர்களுடைய தீர்வு என்பது ஒட்டுமொத்த கட்சிகளும் முதலில் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும். கிழக்கு முஸ்லிம்களை புறக்கணித்து எடுக்கப்படும் இனப்பிரச்சினைக்கான எந்த தீர்வையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என கிழக்கு மாகாண பள்ளிவாசல்கள் மற்றும் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனம் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. மேலும் குறிப்பிட்ட காலத்துக்குள் முஸ்லிம் மக்களுக்கான தீர்ப்பு திட்ட யோசனைகளை அரசாங்கத்திடம் முன்வைக்க உள்ளதாகவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மறந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான எம்எச்எம் அஷ்ரப்பின் காலத்திற்கு பின்னர் சுமார் 20 வருடங்களுக்கு பின்னர் கிழக்கு மாகாண பள்ளிவாசல்கள் அனைத்தும் ஒன்று கூடி கிழக்கு மாகாணத்திற்கான சம்மேளனம் ஒன்றை ஆரம்பித்துள்ளது. இந்த சம்மேளனத்தின் கூட்டம் அம்பாறை மாவட்ட பள்ளிவாசல்கள் சம்மேளனம் ஏற்பாட்டில் காத்தான்குடி பள்ளிவாசல்கள் சம்மேளன கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தின் போது காத்தான்குடி பள்ளிவாசல்கள் மற்றும் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளன தலைவர் கிழக்கு மாகாண சம்மேளனத்தின் தலைவராகவும் தெரிவு செய்யப்பட்டார். இதன்போது முக்கிய தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதில் இனப்பிரச்சினைக்கான தீர்வு பேச்சுவார்த்தையில் கிழக்கு மாகாணத்தில் காணப்படும் 3 மாவட்டங்களிலும் உள்ள குடிசார் பிரதிநிதிகள் உள்ளடக்கப்படல் வேண்டுமென்றும், அவ்வாறு இல்லாமல் ஒருதலை பட்சமாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றால் அதனை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழர்களும் முஸ்லிம்களும் கிழக்கு மாகாணத்தில் ஒன்றிணைந்து செயற்படாத பட்சத்தில் அடுத்த 75 ஆண்டுகளுக்கும் மாகாணத்தையே முழுமையாக இழக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் எச்சரித்துள்ளார். இதன் மூலம் கிழக்கு மாகாணத்தில் தமிழ் மக்களின் பிரதிநிதித்துவம் தொடர்ந்தும் இல்லாது போகும் அபாயம் காணப்படுவதாக மருதமனையில் இடம்பெற்ற 2 வெளியீட்டு நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியுள்ளார். நாங்கள் 1948 இருந்து இன்று வரைக்கும் எங்களுடைய கிழக்கு மாகாணத்தில் இருக்கும் இனங்களுடைய வீதாசாரத்தை எடுத்து பார்த்தால், அதாவது சுதந்திரம் பிரித்தானியிலிருந்து சுதந்திரம் கிடைத்ததுக்கு பிறகு எங்களுடைய கௌரவ சம்பந்தன் ஐயா அவர்கள் ஒரு ஆய்வு ஒன்று செய்து இந்த புள்ளி விவரங்களை வைத்திருக்கிறார். அவர் 90 வயதிலேயும் இந்த ஆய்வுகள் எல்லாம் பெண் செய்கிறார். என்னென்ன வீதாசாரங்கள் இருக்குன்ற ஆய்வுகள் செய்கிறார். நான் சில இடங்கள்லேயே சொல்கிறேன், சம்பந்தன் ஐயாவுக்கு இந்த ஒரு கார் மாதிரி தான், டயர் கொஞ்சம் தேஞ்சிருக்கு, என்ஜின் நல்லா ஓடுது, அப்படி அவர் இந்த புள்ளி விவரங்களை வைத்திருக்கிறார். கிழக்கு மாகாணத்திலே மட்டும் ஏனைய மாகாணங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பெரும்பான்மை சமூகத்தினுடைய வீதாசாரம் 800% அதிகரித்திருக்கு. 800%, அதாவது பெரும்பான்மை மெஜாரிட்டி கம்யூனிட்டியுடைய பெர்சன்டேஜ் has increased by 800% in the eastern province. அதுலேயும் அம்பார மாவட்டத்திலே 1150 பெரும்பான்மை சமூகத்தினுடைய அந்த வீதாசாரம் அதிகரித்திருக்கு 75 வருடங்களுக்குள்ளே. அப்போ நாங்கள் தமிழ் பேசும் மக்களாக மொழி ரீதியாக நாங்கள் ஒன்றுபடாமல் வாழாமல் விட்டோம் என்று சொன்னால் இந்த வடக்கும் கிழக்கு மாகாணங்களிலே நாங்கள் நிச்சயமாக இன்னொரு 75 வருடங்களுக்கு பிறகு, குறிப்பாக கிழக்கு மாகாணத்துடைய எதிர்காலம், கிழக்கு மாகாணம் ஒரு கேள்விக்குறியான நிலையிலே நிச்சயமாக காணக்கூடியதாக இருக்கும் என்றதை நாங்கள் அனைவரும் உணர வேண்டிய ஒரு விடயம். பிரதானமாக எங்களுடைய அது எப்படி நடந்தது என்று சொன்னால், 89 ஆண்டுக்கு முதல் நீங்கள் பார்த்தீங்களேன்னு சொன்னால் தெய்யத்தை காண்டிய பதியத்தலாக இந்த 2 பிரதேச செயலாளர் பிரிவும் ஒன்று பதுள்ளியுடன் ஒன்று புலனர்வு மாவட்டத்துடன் இருந்தது. 89 ஆண்டுக்கு பிறகு அது அம்பாறை மாவட்டத்துடன் இணைக்கப்பட்டது. ஒரு இரவுக்குள் பெரும்பான்மை சமூகத்தில் இருந்து 1 பிரதிநிதி 3 அதிகரிக்கப்பட்டார்கள். ஒரு இரவுக்குள் இது அரசாங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு விடயம். கிழக்கு மாகாணத்தை குறிவைத்து இந்த விடயங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இனி வருங்கால அது டிஎஸ்எல் நாயக்காவாக இருக்கட்டும், ஜேஆர் ஜெயவர்தனாவாக இருக்கட்டும், கோட்டாபே ராஜபக்சவாக இருக்கட்டும், ஏன் சில நேரம் ரணில் விக்ரமசிங்கவும் எதிர்வரும் காலங்களில் அந்த யுக்தியை கையாளக்கூடிய சூழல் இருக்கு. ஸ்ரீலங்காவின் 75வது சுதந்திர தினத்திற்கு முன்னர் தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளமை தமிழ் மக்களை ஏமாற்றும் மற்றும் ஒரு செயற்பாடாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன் விலை தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த உதயகம்மன் விலை
இனப்பிரச்சினை தீர்வு காண தென்னிலங்கை அரசியல்வாதிகள் இடமளிக்கவில்லை என்ற நிலைப்பாட்டை தோற்றுவித்து நாட்டின் நல்லிணக்கத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தவே ஸ்ரீலங்கா ஜனாதிபதி முயற்சிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பொறியோடி போயுள்ள இனப்பிரச்சினைக்கு எதிர்வரும் 75வது சுதந்திர தினத்திற்கு முன்னர் தீர்வு காண்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளமை நகைப்புக்குரியது எனவும் கடந்த 13வது இடம்பெற்ற கட்சித் தலைவர் கூட்டத்தில் மாறுபட்ட பல கருத்துக்களை தமிழர் தரப்பினர் முன்வைத்திருந்ததாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்பன்மில தெரிவித்துள்ளார். அரசியல் தீர்வு விவகாரத்தில் தமிழ் அரசியல் கட்சிகளிடம் முதலில் ஒற்றுமை கிடையாது என சுட்டிக்காட்டியுள்ள உதயக்கம்பன்வில சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு சாத்தியமற்றது எனவும் தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடியை பகடையாக கொண்டு நாட்டுக்கு எதிரான தீர்மானங்களை செயற்படுத்துவதாயின் 30 வருட கால யுத்தத்தை வெற்றி கொள்ளாமல் இருந்திருக்கலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இனப்பிரச்சினைக்கு தீர்வாக மாகாண சபை முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டதாக தெரிவித்த உதயக்கம்மன்வில குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக மாகாண சபை தேர்தல் பிற்போடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த தமிழ் அரசியல் தலைமைகள் அரசாங்கத்திற்கு எந்தவித அழுத்தமும் பிரயோகிக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினர் எதிர்க்கட்சியாக இருந்தபோது மாகாண சபை தேர்தல் பிற்போடப்பட்டதாகவும் மாகாண சபை தேர்தலை நடத்தினால் தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகள் பாதுகாக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணத்தை அதிகரிப்பது தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் கொண்டுவரப்பட்டுள்ள தீர்மானம் குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசேட விசாரணையை ஆரம்பித்துள்ளது. இது தொடர்பான விசாரணைகளை விரைவில் நிறைவு செய்து அறிக்கையை வெளியிடுவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. இலங்கை மக்களின் வாழ்வதற்கான உரிமைக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளமை கருத்தில் கொண்டு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படுகின்றமை தொடர்பில் ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்தி அறிக்கைகளை அடிப்படையாக கொண்டு இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மேலதிக செயலாளர் மற்றும் இலங்கை மின்சார சபையின் உயர்மட்ட அதிகாரிகள் ஆகியோர் விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளதுடன் தேவைப்படும் பட்சத்தில் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர், இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆகியோரிடமும் விடயங்களை கேட்டறிய எதிர்பார்ப்பதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பில் மிக விரைவாக விசாரணைகளை நிறைவு செய்து அறிக்கையை வெளியிடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மின் கட்டண அதிகரிப்பால் மக்கள் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளதாகவும் இந்த விடயத்தில் அரசாங்கம் உணர்வு பூர்வமாக செயற்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். நாவல் பகுதியில் உள்ள சுதந்திர மக்கள் காங்கிரஸ் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த டலஸ் அழகப்பெரும, ஸ்ரீலங்கா அரசாங்கம் செலவுகளை குறைத்துக் கொண்டால் மக்கள் மீதான வரி விதிப்பை கட்டுப்படுத்த முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை நெருக்கடி நிலையை எதிர்நோக்குவதற்கு பல்வேறு காரணிகள் செல்வாக்கு செலுத்துவதாகவும் பொருளாதார பாதிப்பின் சுமையை நாட்டு மக்கள் மீது முழுமையாக சுமத்த முடியாதெனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். அரசாங்கம் பல்வேறு செலவுகளை குறைத்துக் கொண்டால் மக்கள் மீதான வரி விதிப்பை கட்டுப்படுத்த முடியும் என குறிப்பிட்ட அவர், பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அமைச்சரவை அமைச்சுக்களை அதிகரிப்பது தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மின் கட்டண அதிகரிப்பால் மக்கள் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளதாகவும் மொத்த மின் பாவனையாளர்களில் 30 அலகுக்கும் குறைவான மின் அலகினை பாவிக்கும் 14 லட்சம் மின் பாவனையாளர்கள் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இவர்கள் பொருளாதார ரீதியில் கீழ்நிலை மட்டத்தில் உள்ளவர்கள் எனவும் டலஸ் அழகப்பெரும சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு கட்டணத்தை உயர்த்தினால் மக்கள் எவ்வாறு வாழ்வது என்பதை அரசாங்கம் சிந்திக்க வேண்டுமெனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நீடிக்கும் சீரற்ற வானிலை காரணமாக கொழும்பு மற்றும் மலையகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாடு முழுவதும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்து வருவதால் எதிர்வரும் மணித்தியாலங்களில் நாட்டின் பல பாகங்களில் கடும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கோரியுள்ளது. கண்டி, மாத்தளை, நுவரெலியா, கேகாலை மற்றும் குர்நாகல் மாவட்டங்களின் பல பகுதிகளுக்கு நாளை காலை 8:30 மணி வரை மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கண்டி அக்ரோன துணுவில பிரதேசத்தில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 உடன் பிறந்தவர்கள் உயிரிழந்துள்ளனர். கடும் மழை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவில் 18 மற்றும் 19 வயதுடைய இருவர் உயிரிழந்துள்ளதாக கண்டி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. சம்பவத்தின் போது வீட்டில் உயிரிழந்த பிள்ளைகளின் தாய், தந்தை மற்றும் மற்றொரு சகோதரர் என 5 பேர் இருந்துள்ளதுடன் மற்றைய சகோதரரும் படுகாயமடைந்து கண்டி போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
எனினும் இந்த விபத்தில் தாய் மற்றும் தந்தைக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக கண்டி தொடரூந்து நிலையம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் தொடரூந்து சேவைகள் மீளெடுக்கப்பட்டுள்ளதாக தொடரூந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனிடையே பிலிமத்லாவ மற்றும் பேராதனை தொடரூந்து நிலையங்கள் இடையில் அமைந்துள்ள நானோயா தொடரூந்து கடவைக்கு அருகில் மண்மேடு சரிந்துள்ளதன் காரணமாக மலையகத்திற்கான தொடரூந்து சேவைக்கு தடை ஏற்பட்டுள்ளது. இதேவேளை தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கையின் கிழக்கு கரையோரமாக இன்று காலை நுழைந்ததை அடுத்து இலங்கையின் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. கிழக்கு ஓவா, மத்திய சப்ரகமுக, மேல், தெற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் பொலனர்வ மாவட்டத்திலும் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. ஏனைய சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழையை எதிர்பார்க்கலாம் என்பதுடன் நாடு முழுவதும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனவே கடலுக்கு செல்லும் போது கடற்படை மற்றும் மீனவ சமூகங்கள் அவதானமாக இருக்குமாறு கோரப்பட்டுள்ளதுடன் மக்களுக்கும் அவதானமாக செயற்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வர்த்தகர் தினேஷ் சாப்டரின் மரணம் தொடர்பில் அவரின் குடும்ப உறுப்பினர்கள் உட்பட 75-க்கும் மேற்பட்டவர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். தினேஷ் சாப்டரின் கொலை தொடர்பில் சாட்சியங்கள் மூலம் கிடைத்த புதிய தகவல்களின் அடிப்படையில் மேலும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. இதுவரையில் இது தொடர்பாக சந்தேக நபர்கள் எவரும் அடையாளம் காணப்படவில்லை என்று நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் சாப்டரின் மனைவி, சாப்டரின் செயல் அலுவலர், கலரை தொழிலாளி மற்றும் அலுவலக ஊழியர் உள்ளிட்டவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அத்துடன் கண்காணிப்பு கருவி மற்றும் தொலைபேசி பதிவுகளும் பகுப்பாய்வு செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் பெறப்பட்ட 2 தேசிய அடையாள அட்டை எண்களின் விவரங்களின் அடிப்படையில் சாப்டரின் கைபேசி தரவு மற்றும் வங்கிக் கணக்குகள் மற்றும் 16 வங்கிக் கணக்குகளை காவல்துறையினர் தற்போது பகுப்பாய்வு செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். செல்வந்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் ஒரே விதமான நத்தார் பண்டிகையை வழங்குவதே தமது இலக்கு என ஜனாதிபதி தெரிவிப்பு. கிழக்கு முஸ்லிம்களை தவிர்த்து எட்டப்படும் இனப்பிரச்சினை தீர்வை ஏற்க முடியாது என வலியுறுத்தல். சீரற்ற வானிலை காரணமாக இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. போதைப் பொருளின் கேந்திரமாக தமிழகம் மாறி வருவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பணம் மற்றும் அதிகார பசியால் மக்கள் துன்பங்களை அனுபவிப்பதாக பரிசுத்த பாப்பரசர் விமர்சனம். இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.